அனைவருக்கும் வணக்கம். சற்று முங்குடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அடுத்த 3 மணியத்தில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இளமைப்படாமல் பிரீஃபாக பார்க்கலாம். மறக்க மாஸ்க் இப்படாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 3 மணியத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் தென்காசி, செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் அதனை சுற்றுவட்டார மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை அதனை சுற்றுவட்டார மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை கொட்டித்திருக்கின்றன. தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். லட்சத்தீவு பகுதி மற்றும் அதனையொட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான பகுதியில் இடிமின்னக்கூடிய கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை இன்றைய நாட்கள் கொட்டித்திருக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதே போன்று தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் ஒரு சில பகுதிகள் லேசு முதல் மிதமானலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 30 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னர் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் கட்டாயம் நாளை நாட்கள் 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை கொட்டித்திருக்கும். நன்றி, வணக்கம்.